சரித்திரம் படைக்க போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் இது எந்த புக்கில் இருக்குன்னா எயித்து நியூ புக் ஃபஸ்ட் டைமில் இருக்குது விவசாயிகள் புரட்சிங்கிற டாப்பிக் கீழே இது ஒரு சப் டாபிக்கா இருக்குது டென்த்தில் நம்ம விவசாயிகள் புரட்சி பார்த்தோம் அதில் விடுபட்ட டாபிக் வந்து எயித்து புக்கில் இருக்குது நம்ம அதில் ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் இது ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஃபஸ்ட்டு இதை பற்றி என்னென்னு பார்க்கலாம் பஞ்சாப்பில் பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் வந்து எங்கே வந்து நடக்கணும் பஞ்சாப்பில் தான் இது வந்து யா விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வட்டிக்கு கடன் கொடுப்பாங்கள்ல அவங்கள எதிர்த்து நடந்த இயக்கம் இயக்கம்தான் என்னது அதாவது போராட்டம் தான் என்னதுன்னா பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் அதாவது வட்டிக்கு கடன் கொடுப்பவங்களை எதிர்த்து நடந்த போராட்டம் தான் இது என்ன ரீசன்னாலனா விவசாயிகள் வந்து வட்டிக்கு கடன் வாங்கும்போது கடனை திருப்பி செலுத்தலைன்னா வட்டிக்காரர்களால் வந்து அவங்க அதிகமாக வந்து அடக்குமுறைக்கு ஆளப்பட்டாங்க அதாவது ஒடுக்கப்பட்டாங்க வட்டிக்காரர்களால் வந்து விவசாயிகள் வந்து அதிகமாக ஒடுக்கப்பட்டாங்க அதனால வந்து கோபம் கொண்ட விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளர்ச்சியில ஈடுபடுவாங்க ஆனால் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து விவசாயிகள் வந்து பஞ்சாப்பில் கிளர்ச்சியில் ஈடுபடாத விரும்ப மாட்டாங்க ஏன்னால் வந்து பஞ்சாப் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் இராணுவத்தோட நிறைய ஆட்கள் வந்து எங்கேருந்து எடுப்பேன் எந்த பகுதியிலேருந்து அதிகமாக அவங்க ஆள் சேர்ப்பாங்கன்னா பஞ்சாப்ல இருந்தா ஆள் சேர்ப்பாங்க அதனால் இங்கே கிளர்ச்சி நடந்துகிட்டு இருந்தால் இவங்களுக்கு வந்து அது பாதிப்பாயிரும்னு நினச்சி இதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக உடனே ஒரு சட்டம் இயற்றணும் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஒரு சட்டம் வந்து இயற்றுவாங்க அதாவது பஞ்சாப் நில மாற்று உரிமை தடை சட்டம் சொல்லி ஒரு த சட்டத்தை வந்து உருவாக்குவாங்க இது மூலமாக வந்து பஞ்சாப் மக்களை வந்து மூணு மூணு டைப்ஸாக வந்து பிரிப்பாங்க அதாவது மூணு விதமாக ஒன்று வந்து விவசாயிகள் இன்னொன்று வந்து அதிகாரப்பூர்வ விவசாயிகள் இன்னொன்று மூணாவது வந்து நார்மலாக நார்மல் மக்கள் வட்டிக்காரர்கள்லாம் அதில் தான் வருவாங்க அதாவது இதர மக்கள்னு சொல்லி மொத்தம் மூணு விவசாயிகள் அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ விவசாயிகள் அதுக்கப்புறம் வந்து இதர மக்கள் இதர மக்களுக்குள்ள தான் வட்டிக்கு படம் கொடுப்பவங்கெலாம் வருவாங்க இதில் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து விவசாயிகள் இரண்டாவது அதிகாரப்பூர்வ விவசாயிகள் மூணாவது வந்து இதர மக்கள் இந்த ஃபஸ்ட்டில் உள்ள விவசாயிகள் வந்து ரெண்டாவது மூணாவது உள்ள அதாவது அதிகாரப்பூர்வ விவசாயிகள்கிட்டையும் இதர மக்கள்கிட்டையும் இவங்க நிலத்தை வந்து விற்கிறதோ அடமானம் வைக்கிறதோ வந்து தடை செஞ்சாங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப்ல சோதனை முறையாக பண்ணி பார்ப்பாங்க அது வெற்றி பெற்றோன்ன மற்ற பகுதிகளுக்கும் இந்த முறை வந்து பரவும் இதுதான் வந்து பஞ்சாப் விவசாயிகள் இயக்கத்தோட ஓரல் இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் அப்போ பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு முதல் தொள்ளாயிரம் இது வந்து யாரை எதிர்த்து வட்டிக்காரர்களை எதிர்த்து விவசாயிகள் நடத்திய போராட்டம் இதை வந்து ஆங்கில அரசு வந்து விரும்பாது ஏன்னா பஞ்சாப்லருந்து ஆங்கிலேய இராணுவத்தில் வீரர்கள் ஆங்கிலேய ராணுவத்திற்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இது கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதில் வந்து எத்தனை வகையாக வந்து விவசாயிகள் பிரிக்கப்பட்டனர்னா மூன்று வகையாக விவசாயிகள் சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள் இதர மக்கள் அதில் தான் இதர மக்களில் தான் வட்டி கடைக்காரர்களும் வருவாங்க விவசாயிகள் சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள் இதர மக்கள் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல் பிரிவு மக்கள் வந்து மற்ற இரண்டு பிரிவு மக்கள்கிட்டையும் நிலத்தை விற்பது மற்றும் அடமானம் வைப்பது தடை செய்யப்பட்டது நிலத்தை விற்பது மற்றும் அடமானம் வைப்பது அதாவது கட்டுப்பாடுகள் வந்து அதுக்கு விதிச்சாங்க இதோட வந்து இந்த பஞ்சாப் விவசாயிகள் இயக்கங்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது Thank you friends.